இப்ப எழுத்து நிக்கிறதுல ரெண்டு ஆம்பளை ரெண்டு சிங்க யாரு தெரியுமில்ல, நானும் என் தம்பி பவன் கல்யாணம் ரெண்டு பேர் சின்னத்தையும் மறைச்சிட்டான். அது இப்பதானே வந்திருக்கான், எல்லா வாக்கு பெற்றியும் உடைச்சுட்டான். நான் கொஞ்சம் பொறுமை காக்கிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் பக்குவப்பட்டேன். எட்டாண்டு ஆயிடுச்சு இல்ல, ஸ்டாலினும் எடப்பாடியும் பேசுறவருங்க ரெண்டு பேரும். இந்த அடிமை ஆட்சியே தெரியாதா அவரு? ஆக பிரதமரை யாரு தேர்வு செய்யறது தானே, அது மோடி ராகுல் ரெண்டு ரெண்டு பேரையும் விட்டார். ஆக சிறந்தவன் ஆக நல்லவன் ஒருவன் இந்த நாட்டை ஆழ்வான். நீங்க ரெண்டு பேருமே திருக்கு பெரு இவங்களை மாறி ஒரு கேடு கட்ட கூட்டம் பதவிக்காக எதையும் செய்வார். சட்டசபையில பெருமையா இன்ஜினியரிங் படிச்சுட்டு தெரு கூட்டுறதுக்கு இல்ல, சாலை துப்புறவு அந்த பணிக்கு 400 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. சட்டசபையில் எடப்பாடியும் பேசுறவருங்க ரெண்டு பேரும். இந்த அடிமை ஆட்சியே தெரியாதா அவரு? ஆக ஐயோ இவங்க பாட்டு கச்சேரிக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கும் பாடா இருக்கு. ஒரு கருத்து இல்ல, ஒரு சிந்தனை இல்ல. பாலியல் பலாத்காரம் சொல்ல தெரியல, பாலியல் பலகாரம். அவரு அவர் என்ன செய்யறது பாவமா இருக்கு. பெரியவர் அவர்களா, அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாட்டு படிக்கும் போதே 10 தப்பு இருந்தது. அவர் கூட போற ஆளுங்க தமிழ் தமிழ்ன்றவங்களாம் எழுதுங்களே, ஏன் எழுதி வைக்கிறது முதல்ல உங்களால ஒழுங்கா படிக்க சொல்லுப்பா, எங்களை எல்லாம் எழுத சொல்லு. ஒரு குரு காமெடி கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு நம்ம படுற பாடு. நடிகர் திலகம் படிச்சாரா? நடிச்சாரா? நடிச்சாரு. உலகத்தில் அவனுக்கு இணையான கலைஞன் இன்னும் பிறக்கல. ரகுமான் 10வது தேர்வே எழுதல, 10வது தேர்வே எழுதல. ஆஸ்கார் விருது, 2 விருதை வென்றுட்டு வந்து உலக புகழ் பெற்று. சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பந்து அடிச்சாரான்னு? படிக்கல, பந்து அடிச்சாரு. உலக புகழ் பெற்ற பணக்காரன், விளையாட்டு வீரன், தனித்திரவாற்றல். இங்க கல்வியாது 5 வாரத்தை மொட்டைய மனப்பாடம் பண்ணி சாப்பிட்டுட்டு வாயை விட்டு வரலை விட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணி போய் எழுதணும். மனித அறிவை மதிப்பெண்களை வச்சு மதிப்பிடுவது எவ்வளவு மடத்தனம் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். ஓடிச்சு போய் வந்தவன இந்த கல்வியெல்லாம் வாங்கி தீ வச்சு கொளுத்தி எடுத்து பார்த்து பார்த்து. நோ ஹோம்ஒர்க்கு, நோ வீட்டு பாடம், நோ டியூஷன், எல்லாத்தையும் தூக்கி ஒழிச்சு விட்டுருவான். கல்வி என்பது சுகம், சுமை இல்லை. பிள்ளைகளை நீங்கள் வெறுங்க வீசிட்டுவா, பள்ளிக்கூடத்திலே பள்ளிக்கூடத்திலே எல்லாம் புத்தகத்தை வச்சுட்டு போ, வீட்டில் படித்தா போதும். ஒரு வாரம் என்ன பண்ண, ஓவியம் வரையிறதான? ஓவியமே வர, ஓவியத்தில் பாசங்க மற்றெல்லாம் பெயிலாகி போச்சுங்க. ஆனாலும் ப்ரோமோட்டர் பாஸ் போ. தனித்திறன், தனித்திறன் ஆற்றல், கல்வி முறையை ஒழிக்கணும். இது வாழ்க்கைக்கான கல்வி இல்லை, ஒழுக்கத்தை போதிக்கிற கல்வி இல்லை. அதனால என்ன கேள்வி, சமூகம் குற்ற சமூகமாக மாறிவிட்டது. 6 வயசு குழந்தையை கூட்டு அன்பு, 5 பேர் சேர்ந்து பிள்ளைகிறான். 6 வயசு பிள்ளைய, பச்சை குழந்தைய, 60 வயசு அம்மாவத்தை பிள்ளைகிறான். கேட்டால் கவர்ச்சியாக பெண்கள் உரை கொடுத்துகிறார்கள் என்கிறார்கள். 6 வயது குழந்தையும் 60 வயசு அம்மாவும் என்ன கவர்ச்சியாக உரை போட்டார்கள் என்றால் பதில் இல்லை. சமூகம் கேள்வி கட்டி போய்விட்டது. படித்த என் தம்பி தந்தையரோ, பண்பாடு மிக்க என் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த சமூகம் எதை நோக்கி நகர்வது. அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம் தமிழர்கள். இன்னைக்கு அறம் வச்சு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்புனே தெரியாம, ஊழல் லஞ்சம் ஒரு தவறு தெரியாம, அது கேளு அம்மா அவன் லஞ்சம் யாருப்பா வாங்கல, அம்மா அவன் ஊழல் செஞ்ச, எதப்பா சரியானவன், அவன் திருடுறான், யாருப்பா திருடல, சகித்து கொண்டார்கள். என்னை கேட்கிறான், நீ ஜெயிச்சிருவியா, நீ ஜெயிச்சிருவியா, ஒரு தடவை ஓட்டு போடுங்க, நான் தான் ஜெயிப்பேன். உங்கள் பிள்ளைகள் எந்த நேரத்தில் அதிகாரத்தை கொடுத்து பாருங்க, ஒரு துயரம் துன்பம் உங்களுக்கு வராது. கருப்பநாதசாமி போல நின்று காத்து நிப்பாங்க. எங்களை மாறி ஒரு பேரறம் காரணங்கள் எவனும் இருக்க முடியாது. தொட்ட சொல்லு, இந்த ஸ்டெர்லைட், இந்த மீத்தேன், ஈத்தேன் எடுத்து சொல்லு, காலையில பதவி ஏற்றினா ராத்திரியில குழாய் எப்படியும் கிளம்பிடுவான். எதையும் வச்சுக்க நீ நடக்கலையானு தொடச்சு வரணும். நீ நம்ப மட்டும் தொலைக்காட்சி திருப்பு நிகழ்ச்சிக்கு இடையில் விளம்பரம் வருதா, விளம்பரத்துக்கு இடையில் நிகழ்ச்சி வருதா போட்டு பாரு. வர்த்தக உலகம், சந்தை உலகம், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா, ஒரு கேள்வி. வியாபாரம் முடிஞ்ச வரை என்ன நடக்குமா, இங்க கூடாரம் காலி செய்யப்படும். அதுபோலத்தான்
இந்த நாட்டிலும் கூடாரம் காலி செய்யப்படும். என் அன்பு சொந்தங்களே, நன்மை தம்பிதங்களே, யார் என்னை தர்க்கம் பண்ணி ஜெயிக்கிறது? இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை, வேற ஸ்டேட்ல ஒருத்தன் இல்லையா? இதுதான் சத்தியம். இப்ப எதிர்த்து நிக்கிறதுல ரெண்டு ஆம்பளை, ரெண்டு சிங்கம் யார் தெரியுமில்ல? நானும் என் தம்பி பவன் கல்யாணம், ரெண்டு பேர் சின்னத்தையும் மறைச்சிட்டான். அவன் சின்னம் தெரியல, நான் கொஞ்சம் ஜனநாயகப்பட்டேன், அது இப்பதானே வந்திருக்கான், எல்லா வாக்கு பெட்டியும் உடைச்சுட்டான். நான் கொஞ்சம் பொறுமை காக்கிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் பக்குவப்பட்டேன், எட்டாண்டு ஆயிடுச்சுல. நானும் அப்பனா நானும் எல்லாத்தையும் நொறுக்கி இருந்திருப்பேன், எதுக்கே இப்படியா பார்த்துக்கிறோமேனு. என் தாய்மார்கள், என் உடன் பிறந்தவர்கள், என் அக்கா தங்கச்சிகள், என்னை பெற்றோர்கள், ஓட்டு போட போங்க, வெட்டியை பாருங்க, வாக்கு எந்திரத்தை, இந்த ஓட்டு மிஷினை, எந்த சின்னம் தெரியலையோ அதை தொடுங்க, அதான் நம்ம சின்னம், அதான் விவசாயி. தேர்தல் என்பது அன்பு தம்பி தங்கைகளே, வாக்கை விற்கிற சந்தை அல்ல, நம் எதிர்கால வாக்கை தீர்மானிக்கிற சிந்தை சிந்தனை என்பதை அன்பு விரும்பின் அன்பு பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணுங்க. இதை விட்டால் வழி இல்லை. திரும்ப திரும்ப இவர்களுக்கே அதிகாரமா? அழித்து ஒழிக்க நினைப்பவன், அநியாயம் செய்வன், ஊழல் லஞ்சத்தில் கொடுத்து திறப்பவனுக்கே மீண்டும் மீண்டும் அதிகாரமா? ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாதி, அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுபவன் தேசு துறை என்று தெய்வ திருமகன் நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொல்கிறார். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் எதற்காக கொடுக்கிறான்? நேர்மை இல்லை, உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, செத்து போனது. நாங்கள் இதை செய்யலாம் என்று சொல்லி நல்ல ஆட்சி கொடுத்தால் எதற்கு ஓட்டு காசு கொடுக்கணும்? மக்கள் தானாக வாக்கு தருவார்களே, ஓட்டு போடுவார்களே, செய்யல. ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கி வென்று போற ஒருவன் திருப்பி எப்படி மக்கள் சேவைக்கு வருவான்? 100 கோடியை முதலீடு செய்கிறவன் முதலாளி, அவன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது பேராபத்தான போக்கு. பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை ஒழிக்கணும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல குணம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும், வெல்ல முடியும் என்ற நிலையை உருவாக்கணும். அதுதான் புரட்சி, அதுதான் மாற்றம். 72,000 அங்கீல போடுறேன் ஏழைகளுக்கு, ராகுல் காந்தி அதை அறிவிக்கிறது. ஐயா சிதம்பரம் எவ்வளவு பெரிய ஏழையவர், எத்தனை வழக்குகள், எவ்வளவு சொத்துகள், ராகுல் காந்தி சொல்றார் 72,000 போடுறோம். ஏன் மக்கள் ஏழையாகிவிட்டார்கள்? உங்க தாத்தா, அப்புறம் உங்க அப்பத்தா, அப்புறம் உங்க அப்பா, நீங்க எல்லாம் நாடகம். இது பிரதமர் யாரு தேர்வு செய்யறதானே, அது மோடி ராகுல் ரெண்டு பேர், ரெண்டு பேரையும் விட்டார் ஆக சிறந்தவன், ஆக நல்லவன் ஒருவன் இந்த நாட்டை ஆழ்வான். நீங்க ரெண்டு பேருமே திருட்டு போயிருக்கு. 130 கோடி மக்கள் மோடி விட்டா ராகுல் விட்டா இல்லையா? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷனாவே தெரியலையா? திரும்ப திரும்ப பிஜேபி வந்துடுவோம். யாரு இந்த திமுக காரங்க? சீமானுக்கு ஓட்டு போடாதியா, நான் தமிழுக்கு போட்டாதியா, அது பிஜேபி வந்துடும். எனக்கு ஓட்டு போட்டா நான் தானே வருவேன், பிஜேபி எப்படி வரும்? பிஜேபி வரும், பிஜேபிக்கு போடாதீங்க, பிஜேபியை தோக்கடிங்கன்னு பேசு. நான் தமிழுக்கு போடாதீங்க, போட்டா பிஜேபி வந்துடும்னா உன் வீட்டில் சுவிச்சு போட்டா என் வீட்டில் வளர்க்குறீமா முட்டால்? என்னது இவங்களை மாறி ஒரு கேடு கட்ட கூட்டம் பதவிக்காக எதையும் செய்வார், எதையும் செய்வார். எந்த அளவுக்கும் அவர் பெரியார் அண்ணா படம் பக்கத்தில் கிருஷ்ணர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குது திமுக. ஆனால் நாங்கள் இந்துத்துவத்திற்கு எதிரானவர்கள், மதவாதத்திற்கு எதிரானவர்கள். ஆனால் இங்க நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. 90 அடி எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான். என் பொண்டாட்டி கூட அடிக்கடி கோயில் போய் சாமி கும்பிடுவாள், எங்களை நாங்கள் பாதம் பணிந்து கேட்கிறேன். ஏய், அப்ப என்ன மதவாதத்தை எதிர்க்கிற, மதவாதத்தை எதிர்க்கிற? கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு போய் கேக் வெட்டுறியா இல்லையா? இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு நோம்பு கிஞ்சி குடிக்கிறியா இல்லையா? எங்களை பாரு, எதுக்காவது போறோமா? நாங்கள் தான் பேச தகுதி உள்ளவன், எங்களுக்கு தான் உரிமை இருக்கு, பேசக்கூடாது, பேசக்கூடாது. இத்தனை ஆண்டுகளை 20 லட்சம் பேர் பொறியியல் படிச்சு தெருவில் எழுதிருக்கா, என்ன வேலை கொடுத்துருக்கா, என்ன வேலை கொடுத்துருக்கா? எம்பிஏ எம்எஸ்சி படிச்சுட்டு டாஸ்மார்க்ல ஊத்தி கொடுத்துருக்கியா? சட்டசபையில பெருமையா இன்ஜினியரிங் படிச்சுட்டு தெரு கூட்டுறதுக்கு இல்லை, சாலை துப்புரவு அந்த பணிக்கு 400 பேர் விண்ணப்பிச்சிருக்கான். இந்த சாலை துப்புரவு பணிக்கு அதை பெருமையாக எல்லாம் படிச்சிருக்கான். சட்டசபையில் ஒண்ணுமே படிக்காத மண்கண்டிகளா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கேன். உன் படிச்சுன்னா நான் தெரு கூட்டுறேங்கிறான். நாம் கூட்டி தள்ள வேண்டிய குப்பைகளே இவர்கள் தான் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு கிளீன் இந்தியாவை முன்னெடுக்கிறோம், இவங்க எல்லாம் அழி தூக்கி குப்பையில போடுறோம். அதான் நம்ம செய்ய வேண்டிய கிளீன் இந்தியா. நாங்கள் வந்தால் ராமர் கோயில் கட்டுவோம். எவ்வளவு பெரிய நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமான திட்டம், எவ்வளவு முக்கியமான திட்டம்.
ஏன் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பிராமர்கள் கட்டல? இப்பதான் செங்கல் அறுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல காய வச்சிருக்கீங்களா, என்ன உங்க பிரச்சனை? கட்ட மாட்டாங்க, கட்டினா பிரச்சனை முடிஞ்சிடும், அப்ப பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இவங்களுக்கு பாகிஸ்தான் மட்டும் பக்கத்து நாடு இல்லைன்னா நோ பாலிட்டிக்ஸ், இது ஒண்ணுமே செய்ய முடியாது. இவங்க தேர்தல் நேரத்தில் தீவிரவாதி வந்துருவான், தீவிரவாதி வந்துருவான், தீவிரவாதி நான் என்ன சொல்ற, நீ வேணும் நான் பாத்துக்கிறேன். நீ ஹோ நீ ரொம்ப நாளா நீ இந்த பூச்சாண்டி கட்டி தள்ளுப்பா தள்ளுப்பா நான் பாத்துக்கிறேன். ஏ யாரா தீவிரவாதி? உடனே நான் 56 மார்பு மிலிட்டரியில போச்சாரு, உன்னை யாரு வேணா மிலிட்டரிக்கு போ, தம்பி நாங்களையும் கூட்டிட்டு போ, போய் சேர்த்துக்கிற ரெண்டு பேரும் ராணுவத்துல சண்டை போடுங்க. செத்து போன 42 பேரும் போட்டுக்கல நாங்க சவுகிதார் காவலாளின்னு, அவன் படத்தை போட்டு அவனை சொல்லு சவுகிதார் காவலாளின்னு. நாட்டின் பாதுகாப்புக்கு நின்ற வீரர்களை பாதுகாக்க முடியாத நீங்கள் இத்தனை கோடி மக்களை எப்படி பாதுகாப்பீர்கள்? நினைச்சங்காட்டித்தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க.